மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. ஊர்வலத்தில் யாருடைய விநாயகர் சிலை முதலில் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான தகராறில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மோதலில் ஈடுபட்ட இருதரப்பினரையும் காவல்துறையினர் விலக்கிவிட்டனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. அதாவது 3 நாட்கள் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நிறைவடைந்த நிலையில் வந்து இன்றைய தினம் இன்று மாலை அந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமானது திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கப்பட்டு எம்எஸ் நகர் ஆனங்காடு பகுதியில் வந்து அந்த ஊர்வலமானது நிறைவடைகிறது. இந்த சூழ்நிலையில் வந்து அதாவது புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எம்எஸ் நகர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய 60 அடி சாலையில் யார் வாகனம், அதாவது விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ள வாகனம் எந்த வாகனம் அதாவது முன்னேறி செல்வது உள்ளிட்ட அவர்களிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி ஒருவரை ஒருவரை தாக்கி கொண்டனர். இது தொடர்பான வீடியோக்கள் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்கள் வைரலாக பரப்பிய நிலையில் தற்போது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இது தொடர்பாக திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய சூழலை பொறுத்தவரை காவல்துறையினர் அந்த பிரச்சனையை சரி செய்து தொடர்ந்து பாதுகாப்பு பணி வழங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.